பாஜகவிற்கு அதிமுக இரட்டை இலக்கு சம்பந்தமே கிடையாது என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், வெறுமே பொய் பிரச்சாரங்கள், ஃபேக் நியூஸுங்க. பாஜக நடத்தால் நடைபெறும் வந்ததுலாம் பொய். அதெல்லாம் என்னை பொறுத்த மட்டில் தமிழகத்தை நம்பித்தான் மோடி ஆட்சி நடத்த வேண்டிய நிலைமை இல்லை. எப்படி மு கருணாநிதி அவர்களுடன் ஆட்சியில் சோனியா காந்தி தயவோடு தங்கினார்களோ அந்த ஆட்சி 2014 இல்லை, 2019 இல்லை. தேவருக்கும் கவுண்டருக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்று தான் மத்திய பாஜக வர்ணிக்கிறதே தவிர இது அரசியல் சண்டை அல்ல என்பதை ஆணித்தரமாக நம்புகிறார்கள். அந்த ரகசியத்தை நான் தங்களுடைய நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இது எந்த சேனல்லையும் உங்களுக்கு கிடைக்காதுங்க. வாஞ்சி எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். நமஸ்கார். நமஸ்கார் வாம்சி சந்திரன். வணக்கம். திமுக தரப்புல ஒரு சில பேர் ஆஃப்லைன் சொல்றது என்னன்னா, டெல்லி எங்களை வந்து ஒரு மாதிரி மிரட்டுது, காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளில வரணுன்றதுக்காக, திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரி உடைக்கிறதுக்காக டெல்லி போடும் யுக்தி தான் இது அப்படின்ற மாதிரி அவங்க குற்றச்சடைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? திமுக காங்கிரஸ் கூட்டணி டெல்லியில எப்படி சார் இருக்கு? திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது டெல்லியில் அவர்கள் இரண்டாவது ஆப்ஷனை ஓபன் செய்து விட்டு இருக்கிறார்கள். ஒருவேளை பாஜகவும் அதிமுகவும் உறவு முறிந்தால் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் பின்னணியில் கமலஹாசனை சேர்த்து கொண்டது மாதிரி அசம்பிளி தேர்தலுக்கு முன்பாக. இப்பொழுது டெல்லியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் தலைமையில் வாம்சி இரண்டே இரண்டு சந்தேகங்கள் வந்துவிட்டது. ஒன்று, ஏன் விஸ்வநாத் பிரதாப் சிங் முன்னாள் பிரதமருக்கு திடீர் என்று ஒரு சிலை வைக்க வேண்டும் தமிழகத்தில்? அந்த விபி சிங் என்பவர் மேற்குடி மக்களுக்கு விரோதமாக இருந்தவர், கீழ்குடி மக்களுக்கு ஆதரவாக இருந்தவர். வட இந்தியாவில் காங்கிரஸ் மேற்குடி மக்களுக்கு வாக்குகள் அதிகம், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற இடங்களில். தாக்கூர் என்று பெயர் அவர்கள். அந்த தாக்கூர் ராஜவம்சத்தில் வருபவர்கள் ஏன் இந்த மாதிரி காங்கிரசிற்கு ஒரு பேரிடியாக திமுக செய்தது? விபி சிங் சிலை வைப்பதன் மூலமாக விஸ்வநாத் பிரதாப் சிங் ராஜீவ் காந்தியினுடைய மந்திரி சபையில் நிதியமைச்சராக இருந்த பொழுது அவரே போஃபர்ஸை போராளியாக வைத்து போஃபர்ஸ் ஊழல் மீது ராஜினாமா செய்து மீண்டும் பிரதமரானவர் அவர். காங்கிரஸ் முதுகில் குத்தினார் என்று ராகுல் காந்தியை சொல்லி இருக்கிறார், பிரியங்கா காந்தி சொல்லி இருக்கிறார். அதையும் தவிர சோனியா காந்தியை பச்சை துரோகி என்று சொல்லி இருக்கிறார் விபி சிங்கை. அப்பேற்பட்ட விபி சிங்குடன் ஏன் கட்டி தழுவுகிறார் மு க ஸ்டாலின்? எதற்காக திடீர் என்று சிலை வைக்க வேண்டும்? இது காஞ்சி, அதாவது காசியில் நடக்கக்கூடிய தமிழ் சங்கமத்திற்கு எதிராகவா என்று பாஜகவினர் கூட கேட்கின்றனர். அதையும் தவிர ராஜீவ்காந்தியினுடைய கொலையாளிகளாக இருக்கக்கூடிய பேரறிவாளன் விடுதலை பெற்றவுடன் அவரை கட்டி தழுவி வகுத்தார் மு க ஸ்டாலின். அது காங்கிரசிற்கு மிகவும் பேரிழப்பாக இருந்தது. ஆக இந்த இரண்டையும் தாங்கள் தொடர்பு கொண்டு பார்த்தால், விபி சிங்கினுடைய சிலை, பேரறிவாளனை கட்டி தழுவுவது, இந்த இரண்டும் இருப்பது, தயவுசெய்து டெல்லியில் இருக்கக்கூடிய தகவல்களை நான் வான்சி சந்திரன் மூலமாக எஃப்டிபி தமிழ் நேயர்களுக்கு சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்று, மத்திய காங்கிரஸ் தலைமை திமுகவை ஒரு வக்கரக்கண்ணால் ஓரக்கண்ணால் தான் பார்க்கிறார்கள். அவர் மீது நம்பிக்கை 50% இறந்து விட்டது. சார், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ராகுல் காந்தி பிரதமர் சொன்னது தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு திமுகவுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுத்தது. அதே மாதிரி 24 மறுபடியும் ராகுல் காந்தி ஸ்டாலின் பிரதமர்னு சொல்லுவாரா? ராகுல் காந்தி மீண்டும் பிரதமர் ஆவது என்பது கடினம். காரணம், அவர் பதவி இழக்கம் செய்தார். சட்ட வல்லுநர்கள் மீண்டும் 2024 அவர் ஜெயிலுக்கு போவாரா அல்லது பதவி இழக்குப்பாரா, சுப்ரீம் கோர்ட் வந்து பதவி மீண்டும் நிலைநிறுத்தப்படுமா என்பதையெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வட இந்தியாவில் என்ன பேசுகிறார்கள் என்றால், திராவிட முன்னேற்றக் கழகம் 2019, 2014 போன்ற வருடங்களில் முன்மொழிந்தார்களே, அதே மாதிரி 2024 முன்மொழிவது கடினம்.
காரணம் என்ன என்று கேட்டால், ராகுல் காந்தியுடைய பதவி பறிப்பை தவிர அவர் 6 வருடங்கள் பதவியில் போட்டியிட முடியாது எம்பி பதவிக்கு என்று சட்டத்தில் இருப்பதாகத்தான் சட்ட வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் அடுத்த வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் மீண்டும் அவரை எம்பி ஆக்கினால், அதாவது எப்படி லட்சதீவ் எம்பி மீண்டும் பதவி வந்தாரோ அதே மாதிரி இவருக்கு பதவி வந்ததுன்னா அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இதன் நடுவே நிதிஷ்குமாரும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டு மல்லிகார்ஜுன் கார்கே ராகுல் காந்தியிடமே பேசிவிட்டார்களே. நிதிஷ்குமார் ஒரு பொதுவான ஒரு ஃபார்முலா ஒன்று கொண்டு வந்திருக்கிறார், மும்முனை திட்டம். அந்த மும்முனை திட்டத்தில் நிதிஷ்குமார் சொல்லுகிறார்கள், திமுக தமிழகத்தில் 39 சீட்டில் 30 வெற்றி பெற்றால், மம்தா பானர்ஜி 42 40 வெற்றி பெற்றால், சரத்பவார் 40 வெற்றி பெற்றால், அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆளுமை அதிகமாக வந்ததுன்னா நாம் இருவரும் அனைவரும் சேர்ந்து கொண்டு 2024 பொது தேர்தலுக்கு பிறகு பிரதமரை தேர்ந்தெடுக்கலாம், அப்பொழுது ராகுல் காந்தியுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றெல்லாம் பேசுகிறார்கள் வட இந்தியாவில். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அவர்கள் ராகுல் காந்தி முன்மொழிவார்களா? இப்போ ஸ்டாலினே தானே வந்துடுறேங்கிற துணை பிரதமராக பிரதமராக, அப்பொழுது நிலைமை என்னாகும்? ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களுக்கு 2014 சரி 19 சரி 2024 ஒரு தவறான கருத்தை தெரிவித்ததனால்தான் இப்படி நடக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். ராகுல் காந்தி 2024 பிரதமராவது என்பது கடினம் என்று தான் டெல்லியில் பலர் பேசுகிறார்கள். வாம்சி, சமீப காலம் எல்லாரும் பேசிக்கிட்டு வந்த விஷயம் என்னன்னா, திரு எடப்பாடி அவர்களுக்கு வந்து இந்த இரட்டை இலை சேசு சின்னம் கிடைப்பதில் சில சிக்கல் இருக்கு, இதை வச்சு சில பாஜக சில இடங்களில் பேரம் பேசும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்கப்பட்டது. ஓபிஎஸ்ஸும் எடப்பாடி சமமாக தான் பாஜக நடத்துறாங்க அப்படின்ற அந்த பார்வையும் வைக்கப்பட்டது. ஸோ என்ன அந்த பொசிஷன் வந்து இன்னைக்கு இரட்டை இலை எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி இருக்காங்கன்னா பாஜக தன்னோட பேர வலிமையை இழந்துட்டு தானே அர்த்தம்? அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. அந்த மாதிரிலாம் வர வேண்டிய நிலைமை தமிழகத்தை பொறுத்து மட்டும் பாஜகவிற்கு அதிமுக இரட்டை இலைக்கு சம்பந்தமே கிடையாது என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், திமுக தலைவர் முக இல்லை நான் ஏன் சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் பொதுவாக பாருக்கு பாஜக நினைச்சா எதுவரை பண்ண முடியும், எலெக்ஷன் கமிஷன் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற வெறுமை பொய் பிரச்சாரங்கள், ஃபேக் நியூஸுங்க. பாஜக நடத்தால் நடைபெறும் வந்ததுலாம் பொய். அதெல்லாம் என்னை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை பாஜக நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறது. மத்திய பாஜக தலைமை ஒன்றே ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள், தமிழகத்தை நம்பித்தான் மோடி ஆட்சி நடத்த வேண்டிய நிலைமை இல்லை. எப்படி மு கருணாநிதி அவர்களுடன் ஆட்சியில் சோனியா காந்தி தயவோடு தங்கினார்களோ அந்த ஆட்சி 2014 இல்லை 2019 இல்லை. அடித்தள சொல்ல முடியும், ஆணித்தரமாக சொல்ல முடியும். காரணம், நரேந்திர மோடிக்கு தனக்காகவே 300 350 சீட்டு வந்து விட்டது. திமுகவினுடைய தயவே தேவையில்லை, அதிமுக தயவு தேவையில்லை. அப்படி இருக்கும் பொழுது திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ இரட்டை இலை சின்னமோ உதயசூரியன் சின்னமத்தை பற்றி பாஜக கவலையே படாதுங்க. வாம்சி, இல்லை இப்போ அண்ணாமலை வந்து தனிச்சு போலன்னு சொல்கிறாரு, இப்போ எடப்பாடி வந்து இப்போ கூட்டணிக்காக அமித்ஷாவோட பேசுன்றாரு. ஸோ இந்த இதே மாதிரி குழப்பங்கள் நீடித்தால் பாஜக அதிமுக கூட்டணியிடையே ஒரு சில கெமிஸ்ட்ரி பாதிக்கப்படும்ல, சில கசப்பான உணர்வுகள் இருக்கு, பாதிக்கத்தான் படும். எது இருப்பினும் நான் குறிப்பிட்டது மாதிரி மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதங்களில் கதைகள் வளரும், கதைகள் தொடரும். எது இருப்பினும் நவம்பர் டிசம்பரில் தான் இந்த கதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும், கொண்டு வரப்படும். மத்திய பாஜகவில் கூட பற்பல சலசலப்புகள் இருக்கின்றன. இபிஎஸ்ஐ மத்திய பாஜக நம்புகிறது. இபிஎஸ் அரசாங்கம் 4 வருடங்கள் தமிழகத்தில் நன்றாக நடந்தது என்றால் அதற்கு முக்கிய காரணம் நரேந்திர மோடி தான், அதை அறிந்தார்கள். எது இருப்பினும் அங்கு இருக்கக்கூடிய கட்சி சண்டை அல்ல, அது ஜாதி சண்டை என்று தான் மத்திய பாஜக கருதுகிறது. வாம்சி, தேவருக்கும் கவுண்டருக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்று தான் மத்திய பாஜக வர்ணிக்கிறதே தவிர இது அரசியல் சண்டை அல்ல என்பதை ஆணித்தரமாக நம்புகிறார்கள். அந்த ரகசியத்தை நான் தங்களுடைய நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இது எந்த சேனல்லையும் உங்களுக்கு கிடைக்காதுங்க. வாம்சி, நாம் வாம்சி ராஜகோபாலன் டிபேட்டில் தான் இது வருமே தவிர மீதி எதிரியும் இந்த ஓப்பன் சீக்கிரத்தை சொல்ல மாட்டாங்க.
ஓகே சார், நன்றி. இந்த இவ்வளோ தகவல் கொடுத்த நன்றி சார். சார், அதே சமயம் இப்போது ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஓபிஎஸ் வந்து இப்போ மோடிக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பார், ஓபிஎஸ் வந்து மோடிக்கு பாசம் இருக்குன்னு எப்பவுமே மீடியாவில் பேசுவாங்க. அந்த ஓபிஎஸ்ஸின் எதிர்காலம் என்ன சார்? அது மாதிரி நான் எனக்கு காலையில் வேலைங்க தம்பி, தப்பாக நினைக்காதீங்க. ஓபிஎஸ் அவர்களை நிர்மலா சீதாராமன் தன்னுடைய அறையிலிருந்தே வெளியே நிறுத்தினார். அப்பொழுது ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடு தெரிந்துவிட்டது. மத்திய பாஜக வந்து ஓபிஎஸ் அவர்களை மண்குதிரை என்று தான் கருதுகிறார்கள், தவறாக எண்ணக்கூடாது. ஓபிஎஸ் பெரிய தலைவர், மாபெரும் தலைவர். ஆனால் அவரிடம் இருக்கக்கூடிய 2-3 எம்எல்ஏக்கள் தானே இருக்கிறார்கள் என்று மத்திய பாஜகவும் நம்புகிறார்கள். அவர் தர்ம யுத்தம் நடந்த பொழுது தர்ம யுத்தத்தை மறைத்துவிட்டு நரேந்திர மோடி சொன்னதால் நான் சேர்ந்தேன் என்று சொன்ன பொழுதே பொதுமக்களிடையே நரேந்திர மோடிக்கு ஓபிஎஸ் மீது இருந்த பற்று பாசம் குறைந்து விட்டது. காரணம், ஒரு அரசியல்வாதி 100 அரசியல்வாதியுடன் பேசும்போது இருக்கக்கூடிய ரகசியத்தை வெளியிட்டால் அடுத்த அரசியல்வாதிக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அதுதான் எனக்கு இந்த 40 வருடங்களில் கலைஞரும் சரி, ஜெயலலிதா அம்மையாரும் சரி, பெரிய இப்போது டிஆர் பாலு மற்றும் கா அன்பழகன் அவர்கள், நாஞ்சில் மனோகரன் அவர்கள், முரசொலி மாறன் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது அந்த அரசியல் தான். அதில் தான் என்னுடைய ரோமம் வெள்ளையாகியதே தவிர மீதியெல்லாம் வெள்ளையாகவில்லை. பது முதிர்ச்சியினால் வெள்ளையானது. அந்த முதிர்ச்சியில் நான் சொல்லுகிறேன், தயவுசெய்து ஓபிஎஸ் அதிகமாகவே பேண்ட் வாசிச்சிட்டார். அவர் குறைச்சி வாசிச்சிருந்தாருன்னா நல்லபடியாக இருந்திருக்கும். ஓ பன்னீர்செல்வத்தை அவர்கள் ஏன்னா சிடிவி தினகரனே ஓபிஎஸ்ஸை பற்றி இங்கே போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரே, சசிகலா அம்மையாரே போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்களே. அங்கே பிரதமர் நரேந்திர மோடியை வந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய பூத உடல் ராஜாஜி மண்டபத்தில் இருந்த பொழுது சசிகலாவை வந்து தலைமையிலே ஆசீர்வாதம் செய்து விட்டு நான் உன்னுடன் இருக்கிறேன் போ என்று சொல்லி மறுநாளே அவர் ஜெயிலுக்கு அனுப்பியதே ஒரு பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அரசியலை. ஸோ என்னை பொறுத்து மட்டும் இபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு எம்பி எம்எல்ஏக்களுடைய ஆதிக்கம் ஓபிஎஸ்ஸிடம் இல்லை. அதனால்தான் ஓபிஎஸ்ஸை மத்திய பாஜகவினர் ஓரைக்கண்ணால் பார்க்கிறார்கள், வக்கர கண்ணால் பார்க்குறாங்க. ஓகே சார், இவ்வளோ தூரம் இணைஞ்சு எங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ.